దాచుకోవాలి. జస్ట్ దుబాయ్ థింగ్స్. காஃபி மேக்கர். ஸோ ஒரு சூப்பரான பெட் இது ஆக்சுவலி. இங்கே பாருங்க, யூபிசியில் வாங்கினது. என்ன பண்ணுற துபாயில் வந்து நம்ம இப்போ தேராவில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணது அல்கூரி ஸ்கை கார்டன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு மெயினான பிளேஸில் தான் தங்கியிருக்கோம். பின்னாடியே மெயின் ரோடு, இந்த பில்டிங்கில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு 4-star ஹோட்டல். ஆனால் வந்து எல்லா அமெனிட்டிஸுமே இருக்குது, ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இதில் இருக்குது. பாருங்க, ஒரு டாச் போது ஜஸ்ட் துபாய் திங்ஸ் இல்லைங்க. இந்த ஹோட்டல் வந்து ஆக்சுவலி நான் ஒரு 3 days ஸ்டே பண்ணியிருக்கேன், இன்றைக்கி 4th day. இது வந்து ஒரு சூப்பராகவே இருக்குது இந்த ஹோட்டல். நீங்கள் வந்து ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஒரு நாளைக்கு 1.5 lakh rupees வருது 2 rooms. ஆனால் இது வந்து நம்ம பேக்கேஜில் போட்டிருந்தாலும் எவ்வளோ புக் பண்ணாங்கன்னு தெரியல. நான் வந்து இந்த ஹோட்டல் டூர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த ஹோட்டல் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நீங்கள் பட்ஜெட் ஸ்டேன்னு எடுத்தாலும் சரி, லக்ஸரி ஸ்டேன்னு எடுத்தாலும் சரி, துபாயில் இது பட்ஜெட்டு, நம்ம ஊரில் இது லக்ஸரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அல்கூரி ஸ்கை கார்டன் ஹோட்டல், ஸோ அந்த லாஸ்ட்லேயும் இருக்கு மெயின் ரோட். இங்கேயே வந்து நியர்பையில் ஃபுட்டு சாப்பிடலாம் எல்லாமே இருக்குது. இந்த ஹோட்டல் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் லாபி ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து நம்ம உள்ள ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணுவோம். உள்ளே வந்து நம்ம ரிசப்ஷன் ஏரியாவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குல்ல. அப்படியே வந்து நம்ம பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஹோட்டல் டூர் காமிக்கிறேன். ஒரு ரூம் பாருங்கள், கிளாசிக் ரூமு, 2750 dirhams. அப்படியே நம்ம மேலே ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணுவோம். பேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ராலியில் ஏற்றிட்டுருக்காங்க. ஏற்றிட்டு நம்ம அப்படியே வந்து மேலே ரூமுக்கு போவோம். அப்படியே வந்து செம சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோட்டல். வந்து இன்டீரியர் வந்து செமையாக இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா கார்பெட்ஸ்லாம் போட்டு ஃபுல்லாக வுட்டு க்ரீன்ஸாக வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ரூம் எப்படி இருக்குன்னு உங்களை நான் காமிக்கிறேன். முன்னாடி போதும் இல்லையா, இதுதான் நம்ம லக்கேஜ். அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போவோம் ஃபஸ்ட்டு, பேக்லாம் வச்சுட்டு. செமையாக இருக்குது. அப்படியே வந்து சைடில் வாட்டர் ஃபால் மாதிரி நல்லா சவுண்டோட, சைடில் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து நல்லா பெரிய ஸ்விம்மிங் பூலே இருக்கீங்க. 2 towers நடுவில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. நைட்லேயுமே வந்து செமையாக இருக்குது. நைட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுமே செம சூப்பராக வந்து லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஏரியா வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குது. நல்லா வந்து பில்டிங்ஸை டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூல் ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல் தான், பட் ஸ்டில் சூப்பராக இருக்குது. ஃபுட்டு வந்து காலையில் எப்படி இருக்குன்றதை நாம் பார்ப்போம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க. பழைய ஹோட்டல் இருந்தது வேறு. இங்கே அல்கூரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்டினென்டல் டிஷ்ஷஸ் நிறைய இருக்குது. ஃபாரினர்ஸ் வந்து நிறைய இங்கே தங்கியிருக்கிறதுனால வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்தியன்ஸும் இருக்குது, அப்படியே வந்து கான்டினென்டல் இட்டாலியன்னு நிறைய வச்சுருக்காங்க. இதில் வந்து க்ரோசான்ட், டெசர்ட்ஸ்னு அளவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைவ் கவுண்டரும் வர வச்சுருக்காங்க அந்த சைடில், ஆம்லேட்டு மற்ற எல்லாமே போடுறதுக்கு. ஸோ நம்ம கேட்க கேட்க செஞ்சும் தருவாங்க. அப்படியே நம்ம வந்து டெசர்ட்ஸுமே நிறைய இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது ஃபுட்டு. நம்ம வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோம். ஃபுட்டு வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, எந்த குறையுமே இல்லை. டைனிங் ஏரியாவுமே செம அழகாக இருக்குது. நீங்கள் துபாய் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அல்கூரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மெயினான பிளேஸ்லேயே இருக்குது. அப்படியே வந்து சூப்பராக இருக்குல்ல ஹோட்டல். ஸ்பெஷல் மென்ஷனே இவங்களுடைய டெசர்ட்ஸ் தான். க்ரெசான்ட்லேருந்து, கேக்ஸ்லேருந்து, பேஸ்ட்ரீஸ்லேருந்து எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களோட ஆம்லெட் வந்து சொல்லி ஆகணும், லைவ் கவுண்டரில் சூப்பராக வந்து போட்டு கொடுத்தாங்க. அப்படியே இங்கே வந்து கராக் சாய்னு சொல்லி வைப்பாங்க. கராக் சாயுமே ஆக்சுவலி சூப்பராக, நம்ம ஒரு டீ தான் அவங்க வந்து கராக் சாயின்னு சொல்கிறாங்க. டீயுமே ஆக்சுவலி சூப்பராக இருந்தது, நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக இருந்தது. நம்ம வந்து 3 days வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபுட்டு வந்து எல்லா நாளுமே வந்து ஆக்சுவலி சூப்பராகவே இருந்தது. அப்படியே வந்து நம்ம ரூம் டூர் வந்து உங்களை காமிக்கிறேன். அப்படியே வந்து லாபி, என்ட்ரன்ஸ், அப்படியே ஒரு டைம் போகிறோம். உள்ளே வந்து ஸ்டார் பாக்ஸும் இருக்குது. இது ஒரு ரைட் சைடில் இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்டார் பாக்ஸு. லெஃப்ட்டில் வந்து கார்டன் சீட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், ஃபன் பண்ணலாம், ஜாலியாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே வந்து ரூமுக்கு போவோம். இங்கே நம்ம அல்கூரி ஹோட்டலில் இருக்க ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் போகிறோம். நமக்கு திருப்பி 3:00 தான் யாட் எடுத்துருக்கோம். 3:30 தான் யாட்டு.
ஸோ அது வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் சில் பண்ணலான்னு ஃபிளிப் பண்ணி காமிக்கிறேன். ஸ்விம்மிங் பூல் வந்து ஆக்சுவலி செம்மையாக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரூமில் இருந்தீங்கன்னா டே டைமும் சரி நைட் டைமும் சரி வந்து பெரிய ஸ்விம்மிங் பூலு, அதுக்கு வந்து அந்த பக்கம் வந்து ஜக்கூசி வேறு இருக்குது, அப்படியே வந்து பெரிய ஸ்விம்மிங் பூல்லையும் ஒரு சைடில் வந்து ஜக்கூசி வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து சில் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து வைப் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சானா ரூம்லேருந்து எல்லாமே இருக்குது, ஜிம்மு எல்லாமே இருக்குது. இவங்களோட டெசர்ட் வெரைட்டி வந்து ஆக்சுவலி சான்ஸே இல்லை. எனக்கு வந்து இவங்களோட க்ரஸாண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கூட வந்து இந்த டபுள் சாக்லேட் போட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டோம், எல்லாமே வந்து ஆக்சுவலி செம சூப்பராக இருந்ததுன்னே சொல்லுவேன் நான். சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து துபாய் வரீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் டெஃபினட்டாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப லக்ஸரியஸான ஸ்டேவாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபுட்டுமே வந்து எந்த குறையுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே நீங்கள் மேலேருந்து பாருங்களேன் ஸ்விம்மிங் பூல் வந்து எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. ஸ்விம்மிங் பூல் இந்த இடத்துல வந்து சென்டரில் ஸ்டே பண்ணுறது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ரூமுக்கு போவோம். ஓப்பன் ஸ்பேஸ் சீட்டிங்குமே வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம அப்படியே வந்து லாஸ்ட் டே, அதனால் சென்டரில் ஓப்பன் ஸ்பேஸ் சீட்டிங்கில் வந்து உட்காந்து வைப் பண்ணிவிட்டு அப்படியே டெசர்ட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம வந்து ரூமை செக் அவுட் பண்ணோம். நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு போய்ட்டு ரூமெல்லாம் வந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து புறப்படுவோம். சூப்பராக இருக்குங்க இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் விட்டு கிளம்பவே மனசு வரல, அந்த கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் தான். ஹோட்டல் வந்து ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் லாபிலேருந்து எல்லாமே கார்பெட் போட்டு தான் இருக்கும். ஸோ சென்ட்ரலில் இருக்க லைட்ஸ்லாம் வந்து நம்ம போக போக ஆன் ஆகும். முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரூம் விட்டு வெளியில் வரீங்க அப்படின்னா அந்த லைட் தனியாக ஆன் ஆகும். ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் கார்ட்ஸு, இண்டிவிஜுவல் வைஃபைஸ். ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து 3 டேஸ் இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி 3 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். 3 நாள் இவங்களோட சர்வீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். போ 1808ன்றது நம்மளோட ஆஸ் யூஷுவல் கார்ட்ஸ் எல்லாம் வச்ச உடனே தான் உள்ள வரும். ஃபுல் லைட்ஸ்லேருந்து இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோ இருக்குது. பழிட்டிங்கன்னா சிட்டி வந்து வியூ இருக்கும், சிட்டி வியூ இருக்கும். இது வந்து உங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் இருக்குது, உட்காந்து சாப்பிடலாம், லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணலாம், டிவி இருக்குது, காஃபி மேக்கர். ஸோ ஒரு சூப்பரான பெட் இது ஆக்சுவலி. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சிட்டிங் டேபிள்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒன் டச் கண்ட்ரோல்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸு அழுத்தினீங்கன்னா அங்கே இருக்க லைட் ஆஃப் ஆகிடும், இது அழுத்தினீங்கன்னா இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நைட் மோடு, அப்புறம் ப்ரைவசினா வெளியில் பெல்லில் யாருமே அடிக்க மாட்டாங்க, வெளியில் லாக் ஆகிடும். ஸோ இந்த மாஸ்டர் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே ரூம் ஃபுல்லாகவே கட் ஆகிடும். ஸோ சூப்பரான ஒரு இது, ரெண்டு பக்கமும் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹேர் ட்ரையர், கண்ணாடி எல்லாமே வந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஷவர் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளான ரெஸ்ட் ரூம்ஸ். ஸோ சூப்பரான ரூம் இது ஆக்சுவலி. 3 டேஸ். ஃபஸ்ட்டு வந்து ஹாலிடே இன்டர்நேஷ்னல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம், அதுவுமே ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. இது வந்து அல்கூரி ஸ்கை கார்டன் ஹோட்டல்னு சொல்லிட்டு, அதை விட இது ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவ். அதுவும் 1700 திரம்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சூட் ரூமு, 1000 திரம்ஸ் வந்து நார்மல் இன்னொரு டீலக்ஸ் ரூம். ஸோ இது வந்து ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் சேமான ரூம் தான், அவங்க இன்னொரு டவரில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரெண்டு ரூம் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2750 திரம்ஸு, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 69,000 என்மோ வருது ஒரு ரூம். ஸோ ரெண்டு சேர்த்தினா 1.5 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு. ஸோ கொஞ்சம் இது எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நமக்கு பேக்கேஜ்லேயே பண்ணதெல்லாம் அவங்க எவ்வளோ பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஸோ இது இன்க்ளூசிவ் ஆஃப் ஹால்னு சொல்லி போட்டிருந்தேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். ஆனால் என்னென்னா ஹாலிடே இன்டர்நேஷ்னலில் ஃபுட்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி, நாங்கள் நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே டிஜிட்டலைஸ்டுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா காண்டினென்டல் இருக்குது, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மற்றபடி ஆம்லேட்டு அது இதுன்னு கொஞ்சம்
நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டாக நம்ம இந்தியன் ஃபுட்லாம் வேணும்னா நீங்கள் ஹாலிடே இன்டர்நேஷ்னல் ட்ரை பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாம். இது தேரா துபாய், அது பர்த் துபாய். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல் வந்து ஹோட்டல் டூர் அவ்வளோ தான் முடிஞ்சுது. ஸோ நம்மளோட துபாய் டூர் இன்னியோடு முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு லாஸ்ட் டே காலையில் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஓகே, ஒரு லாங் ட்ரிப் வந்து முடிஞ்சிச்சு. யாருக்குமே கிளம்புறதுக்கே வந்து மூடு இல்லை. எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரூம் வந்து செக் அவுட் பண்ணுவோம். இங்கேருந்து அப்படியே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுலாம் செம பியூட்டிஃபுல்லாக தெரியும். துபாய் டெர்மினல் திரியிலேருந்து அப்படியே நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு ஒன் லாஸ்ட் ட்ரைவ் டு ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு. துபாயில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரோடைய டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து இந்த துபாய் இஸ் தி லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சூப்பரான ஊர், நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து துபாய் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். துபாய் ட்ரிப்பு சிறப்பாக முடிஞ்சுது. நம்ம வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ லிவிங் ஃப்ரம் டெர்மினல் 3. அண்டில் நெக்ஸ்ட் டைம், துபாய் வந்து சூப்பராக இருந்தது. பேசிக்கோ இந்த அனுதவன், பாய். துபாய் ஏர்போர்ட்குள்ளேயே வந்து நீங்கள் டெர்மினல் டு டெர்மினல் போகிறதுக்கு உள்ளேயே ஒரு சின்ன மெட்ரோ மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வரங்க அந்த கேட்லேருந்து அந்த கேட் போகிறதுக்கு ஒரு சின்ன மெட்ரோ மாதிரி உள்ளேயே இருக்குது. அப்படியே வந்து நம்ம வரங்க எவ்வளோ செமையாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே இவ்வளோ வச்சுருக்காங்க. வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு துபாயோட ஏர்போர்ட் வந்து நேம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டெர்மினலுக்கு வந்தாச்சு, நம்மளோட கேட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம இதோட வெயிட் பண்ண வேண்டியது தான், கிளம்ப போகிறோம். எமிரேட்ஸுடைய ஐஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து இப்போ நோண்டிகிட்டு இருக்கோம். இதில் கேம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ சரத்தை வந்து இதில் விளையாட போகிறோம். கேம் விளையாடிட்டு அப்படியே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படியே போயிட்டு சென்னையில் 10 நாப்பில் போய் சைலண்டாக லேண்ட் ஆகும்.